My dear students and parents, this is Daniel. Welcome back to our channel. In the video, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகள், அதாவது 15 best arts and science colleges பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கவர்மெண்ட்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்னால் அங்கீகரிக்கப்பட்ட NIRF அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாத்தையுமே டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸஸ், ரிசர்ச், ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ், கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ், அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, பர்செப்ஷன் அப்படிங்கிற 5 முக்கியமான காரணிகளை வைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் அவங்க வரிசைப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த NIRF அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இந்திய அளவில் இருக்கிற எல்லா கல்லூரியுடைய ரேங்கிங் சிஸ்டமை வெளியிட்டு வராங்க. கடந்த 2020 ஆண்டு இந்திய அளவில் 100 சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகளினுடைய பட்டியலை இந்த NIRF ரிலீஸ் பண்ணிச்சு. அந்த 100 காலேஜஸில் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் உள்ள 31 காலேஜஸ் அந்த 100ல் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, முதல் 50 இடத்துல தமிழகத்தை சேர்ந்த 16 கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க, இன்னொரு பெருமைப்படத்தக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் இந்தியாவில் இருக்கிற அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு படி மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இந்த NIRF ரேங்கிங்கை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் உள்ள சிறந்த முதல் 7 கல்லூரிகளை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா காலேஜஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 7th பிளேஸில் இருக்கிற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 7th பிளேஸில் PSGR கிறிஸ்டியன் காலேஜ், நார்கோவில் இருக்கிற காலேஜ் வந்துடுது. இது 1893 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்கு. இந்திய அளவில் இதனுடைய ரேங்கிங் NIRF ranking பார்த்தீங்கன்னா 27. இது ஒரு எய்டட் காலேஜ். செல்ஃப் ஃபினான்சிங் குரூப்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். தமிழகத்தில் 7வது இடத்துல இந்த காலேஜ் இருக்கு. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா BAல தமிழ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக இந்த காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிகாம் ஜென்ரல் இஸ் அவைலபிள். BSCயில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற எல்லா கோர்சஸும் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக BBA அண்ட் BCA இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் திஸ் காலேஜ். ஸோ அடுத்ததாக 6வது இடத்துல இருக்கிற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 6th பிளேஸில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வருது. இந்த காலேஜ் 1949 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் சிறந்த கல்லூரிகள்ல இதுவும் ஒன்று. இந்த காலேஜ் பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. இந்திய அளவில் NIRF ரேங்கிங் 25th. இதில் எய்டட் கோர்சஸும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸும் இருக்குது. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா BAல தமிழ், இங்கிலீஷ், சோஷியாலஜி, கர்நாடிக் மியூசிக் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. BCOMல காமர்ஸ், கார்பரேட் செக்ரட்டரிஷிப், ஃபினான்ஷியல் சிஸ்டம், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், ஃபாரின் ட்ரேட், e-commerce, ரீட்டைல் மார்க்கெட்டிங், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம் BCOMல ஆஃபர் பண்ணுறாங்க. BSCயில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், டயட்டிக்ஸ், கேட்ரிங் சர்வீஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், காஸ்டியூம் டிசைனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக BBAல சில முக்கியமான ரேர் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. லாஜிஸ்டிக்ஸ், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த காலேஜினுடைய வெப்சைட்லேயே அந்த காலேஜஸ்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வில் பி அவைலபிள். தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த டேட்டில் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அப்போ இருந்து இந்த காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5th பிளேஸில் இருக்கிற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 5th பிளேஸில் தியாகராஜர் காலேஜ், மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் வருது. இது 1949 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய அளவில் 22வது இடத்துல இருக்குது. இட் இஸ் அ எய்டட் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் இருக்கிற கோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜில் BA தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் கொடுக்குறாங்க. BCOMல காமர்ஸ் இஸ் அவைலபிள். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைக்காலஜி கொடுக்குறாங்க. BBAல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ தமிழ்நாட்டில் 4th பிளேஸில் இருக்கிற காலேஜ்னு சொல்லி பார்க்கலாம். 4th பிளேஸில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் வருது. இது இந்திய அளவில் 17வது இடத்துல இருக்குது. 1837 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அஃபிலியேட் ஆகிருக்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ அன் எய்டட் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான கோர்சஸ் இருக்குது. BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், BSc சைக்காலஜி அண்ட் BSW சோஷியல் ஒர்க். இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக BAல தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி, political science, economics, philosophy, journalism இந்த courses எல்லாம் bachelor of artsல கொடுக்குறாங்க. பிகாம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் financial services, accounting and finance, professional accounting அப்படிங்கிற courses எல்லாம் offer பண்ணுறாங்க. BSCல you have variety of courses, maths, physics, chemistry, zoology, which is very common in all the colleges. அது போக plant biology and plant biotechnology, statistics, physical education, visual communication, microbiology, geography, tourism and travel management அப்படிங்கிற courses இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. BCA in computer applications is also available. ஸோ அடுத்த காலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் பிளேஸில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய PSGR கிருஷ்ண மால் காலேஜ் ஃபார் உமன் வருது. இந்த காலேஜ் 1963 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய அளவில் 10வது இடத்துல இந்த கல்லூரி வருகிறது. இட் இஸ் அன் எய்டட் காலேஜ். பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலேஜில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் அண்ட் BSc பயோடெக்னாலஜி இஸ் ஆல்சோ அவைலபிள். அண்ட் அது போக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிகாமில் e-commerce, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அக்யூட்டேரியல் மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. BSCயில் காமன் கோர்சஸான மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காக்னிட்டிவ் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்சஸும் இஸ் அவைலபிள். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் OC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கார்மெண்ட் டிசைனிங், பியூட்டி தெரப்பி அண்ட் ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் BCA இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கோர்சஸ் ஆல்சோ அவைலபிள். இன்கேஸ் BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். செகண்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் பிளேஸில் லயோலா காலேஜ் இருக்குது. 1925 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய அளவில் 6வது இடத்துல இருக்குது. இட் இஸ் அன் அட்டானமஸ் எய்டட் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ் கொடுக்குறாங்க. பிகாமில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஜென்ரல் பிகாம் இஸ் ஆல்சோ அவைலபிள். BSCயில் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் and computer science is also available. BCA in computer application is available. BMM அதாவது மல்டிமீடியா அனிமேஷன் அப்படிங்கிற கோர்ஸும் இங்கே கொடுக்குறாங்க. ஒகேஷனல் பிரான்ச்சில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3D animation and digital journalism courses also available. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் Presidency College, சென்னையில் இருக்கக்கூடிய Presidency College வருது. 1840 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய அளவில் 5வது இடத்துல இந்த கல்லூரி வருகிறது. இட் இஸ் a government college which is affiliated to Madras University. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், உருது, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்சஸ் அவைலபிள். பிகாமில் பார்த்தோம்னு சொன்னால் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் காமர்ஸ் இஸ் அவைலபிள். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு பயோடெக்னாலஜி, ஜியாலஜி, ஜியோகிராஃபி, சைக்காலஜி அப்படிங்கிற கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் BCAயில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 சிறந்த கல்லூரிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். 8வது இடத்துல என்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 8th பிளேஸில் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. 9th பிளேஸில் சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் 10th பிளேஸில். 11th பிளேஸில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் இருக்குது. 12வது இடத்துல உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னையில் உள்ள உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வருது. 13வது இடத்துல திருச்சி பிஷப் ஹீபர் காலேஜ் வருது. 14வது இடத்துல குயின் மேரிஸ். 15th பிளேஸில் எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜினுடைய ரேங்கிங் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் உங்களால் பார்க்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 100 சிறந்த கல்லூரிகளில் தமிழகத்தை சேர்ந்த 31 கல்லூரிகள் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பற்றியோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றியோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.